வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நிகழ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இருபத்தாறாம் தேதி ரத்தம் வெளியாகுது ஆமாம் உலகம் எங்கும் உங்களோட பதினேழாவது படம் ஆமாம் தொடர்ந்து ஹிட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி சார் ஹரிகிருஷ்ணன் ஹரியா மான் அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ஜேர்னியை விட ஹரிகிருஷ்ணன் நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ரியல் எஸ்டேட் மளிகை கடை ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் தெரியும் நிறைய விஷயங்கள் அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் நிறையா செஞ்சுருக்கேன் ஸோ அங்கேருந்து சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணும்போது நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு பேர் சில பேர் வந்து வேறு ஒன்று கூட செய்வாங்க எனக்கு மாற்றுறதுல விருப்பம் இல்லை பெருசாக அதனால் ஃப்ரெண்ட்டில் உள்ள அந்த ரெண்டு அரியை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் ஏன்னா டக்குன்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு ஸோ இருக்கும் போதே வந்து சரண் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அரியணி பேர் போட்டிருக்கேன் சரண் ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி போட ஆரம்பித்தேன் அப்புறம் ரொம்ப கம்மியாகிடுச்சு அவ்வளோதான் ஸோ டைம் அரியாகவே இருக்கிறதுக்காக அரியணி பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம் சார் ஒரு ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் கேபி சார்ன்றது ஒரு கனவு ஸோ உங்களோட முதல் படம் கல்கி கேபி சார் கூட ஒர்க் பண்ணீங்க அந்த கல்கியோட ஃபாண்ட்டே என்னென்னா அந்த லோகோவே அந்த பெண் தன்னை தானே செதுக்கி கொள்கிறார்கள் அதோட கான்செப்ட் ஸோ நீங்கள் கேபி சார்ட்ட உங்களை நீங்கள் என்னவாக செதுக்கி கொண்டீர்கள் கேபி சார்டும் நீங்கள் கற்றதும் பெற்றதும் என்ன ஆக்சுவலாக சின்ன திருத்தம் தான் நான் அதுக்கு முன்னாடியே வந்து சந்தில் சார்ட்ட பத்து படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது முன்னாடி ஏகப்பட்ட ஜேர்னி நிறையா அப்புறம் தான் நான் வந்து கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வரேன் நான் ஸோ கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வர்றதுக்கே நான் செதுக்கிட்டு தான் வந்தேன் அதாவது அது விளையாட்டான விஷயம் கிடையாது அவர் வந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்றது அது வந்து கணவிலே நிறைய ஸோ அதுக்கு வர்றதுக்காகவே நான் வந்து நிறைய செதுக்கினேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்பிம்பங்கள் அவங்களுடைய இன்னொரு கன்சர்ன்ல டிவி சீரியல்லாம் ஒர்க் பண்ணி ஆமாம் இன்னொரு ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணி ஜான் சார்ட்ட ஒர்க் பண்ணி அங்கே வந்து நம்மளை கூப்பிட்ணும் யாராவது கேவி சார்ட்டை வாங்கி அந்த அளவுக்கு நம்ம எதாவது பண்ணுன்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே அங்கேயும் நிறைய ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பண்ணி ஷூட்டிங்காக தான் எல்லாம் ஷூட்டிங்கனாலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் ஒன்று நடக்கும்ல அதாவது அசம்பிளிகளை ஒரு அசோசியேட் டைரக்டரும்போது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும் கோஆடினேட் டெ எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் இப்போ என்னோடய கோ டைரக்டர் ஜான் கூட நிறைய ஆக்ஷன் பிளாக் இருக்கும் எப்படி இருக்குன்னா யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வந்து இந்த டைம் வரணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேறு ஒரு இது இருக்கும் எதுவும் சொல்லியிருப்பாங்கன்னு வர வரமாட்டேன்பாங்க அப்புறம் அடித்து பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் போட்டு அங்கே வந்து வாய் வார்த்தை தகராறு எல்லாம் ஆகி அப்புறம் வந்தே ஆகும்னு சொல்லி ஒரு வழியாகி ஒரு தொல்லை தாங்க முடியாமல் வந்து இப்படிலாம் வந்து ஏன்னா அந்த வேலை நடக்கணுன்றக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நானும் அந்த அந்த சீசன்லாம் நிறையா பண்ணி எனக்கு வந்து அவங்க அங்கே உள்ள மட்டத்தில் உள்ளவங்களை நம்மளை வந்து கவனிக்க வச்சு சரண் சாரோட ஹெல்ப்பு அவர் தான் என்ன ஸ்டெண்ட் அட்றாங்க பெரிய ஹெல்ப்பு ஸோ அந்த நேரத்தில் கூப்பிட்டு போனேன் அப்புறம் ரொம்ப பயந்துட்டு தான் போன அவர்கிட்ட இப்போ எப்படி அவர் எப்படி போய் பேசுறது அவர்கிட்ட அப்படின்னு அளவு ஏன்னா உள்ளே போனோன்னே அவர் ஒரு வாம் வெல்கம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா அச்சத்தையும் சரி பண்ணி விட்டார் டக்குன்னு வலமிஷாரி எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு ஏய் இவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு அஸ்டேட்டராக சார் அந்த பையன்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு தான் அவர் அந்த இடத்துல இருக்கார் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஏபிசிலேருந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம சேனல் இன்டர்வியூ தானே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு எக்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி கேபி சார் அவர் எனக்கு ஏபிசியில இருந்து நாங்கள் வந்து அப்போ வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் ஏபிசியிலேருந்து கற்றுக்கிறதுனா என்ன என்ன கற்றுப்பாங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு எல்லோரும் அதே மாதிரி பேசுகிறாங்களே வேணும்னு இப்படி பேசுகிறாங்களோ இப்படிலாம் நாங்கள் கூட நாங்கள் பேசிடுவோம் பிஃபோர் சினிமா நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போன பிரச்சனை தெரியுது ஏபிசிடிக்கு முன்னாடி எதாவது மைனஸ் ஏ மைனஸ் பிலேருந்தே கற்றுக்குற மாதிரி தான் அதாவது அப்படி ஒரு தெளிவு கொடுத்துருவாருங்க தெளிந்த ஒரு டெக்னிஷியன் அவர் மாதிரி உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு புரியும் ஏன்னா வேலை செய்கிறோன்றது நம்ம கூட இருக்க நமக்கு புரிகிற மாதிரி அந்த வேலை இருக்கும் அங்கே போனோன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டுறதா இல்லை ரேஷாக ஓட்டுறான்னு நீங்கள் தான் டிசைன் வண்டி உங்களுக்கு சரிங்க வந்து கரெக்டாக பிடிக்கவே சொல்லி கொடுத்துருவார் அவர் அது வந்து அவரே தரல மாட்டார் நம்ம போனோன்னு புரிஞ்சிடும் ஏன்னா ஷார்ட் டிவிஷன் பண்ணி சொல்லும் போதே அங்கேயே செதுக்கலாம் தான் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த கல்கி மாதிரி நம்ம அங்கே செதுக்கிட்டே இருப்போம் டெய்லி நம்ம இருந்து தேவையில்லாத பொருள் போயிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இருப்போம் அங்கே ஒரு அப்படி தான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்த பெரிய பெரிய டேரெக்டர் வசந்த் இருந்து சுரேஷ் இருந்து நம்ம சரண் சார்லேருந்து சமுதரகணி சார்லேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க யார் பேர் யாராவது மன்னிச்சுக்கோங்க ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான் நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் ஸோ அப்படி தெளிவு கற்றுக் கொடுத்தாரு ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு கேட்டு வந்து ஏதோ ஒரு தூரத்தில் கார் வர்ற ஷாட்டு அந்த கேட்டு வந்து ஏதோ தொடர்ந்து வச்சே ஏதோ சம்திங் அவர் வந்து அதே மூணு பா அப்படின்னாரு அப்போ சேர்ந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறார் மூடு 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 அப்படின்னாரு மூடி சரினு ஒன்று சார் டேரெக்ட் சொன்னால் சரிமென்னு மூடிட்டேன் நான் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா இந்த கார் வர்றது தெரியணுமன்றக்காக திறந்து வைக்கணுமோ கார் உள்ளே வரணுமோ பட் அவருக்கு ஷார்ட் வந்து முதல்ல கேட்டு மூடி இருக்க மாதிரி ஷார்ட் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டாரு ஷார்ட் முடிஞ்சு அடுத்த ஷார்ட்டு சொன்னேன் அது அந்த டிஸ்டர்பன்ஸில் வச்சு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் தான் மூட சொன்னேன் அது அவர் சொல்லவே தேவையில்லை எனக்கு அந்த அந்த கேட்டு கம்மிகளுக்கு நடுவில் போய் அந்த ட்ரா ட்ராக் அது வண்டி வந்துட்டு இருக்காமல் எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா அதனால தான் மூட சொன்னாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படி ஒரு டெக்னீஷியன் நூறு படம் பண்ண டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ஹஸ்டண்டை எடுத்துக்கிட்டால் இந்த விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதனால முதல்ல இந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்கலாம் வேறு லெவலில் இருப்பாங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்களே இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் உலக நாகி இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும் நான் யாரை டைமில் போய் கமல் சாரை போய் பார்க்க போனாங்க ஒரு இது பார்த்துக்கோங்க கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆகியிருக்கேன் அப்போது சரியா நான் வேறு ஒரு விஷயமா வேற போய் பார்த்துட்டு நானும் அருண் சார் எல்லாம் போவேன் மார்க்ஸ்லாம் போவோம் போகும்போது கீழே கீழே நாங்கள் போகும்போது கீழே சார் வந்தார் அந்த நேரத்தில் ஸோ ஒன்றா பேசிக்கிட்டு லிஃப்டிலேயே ஏறணும் எனக்கு என்ன ஒரே பயம்னா விக்ரம் பார்த்து யார்னு கேட்பார் நம்ம பார்க்கல எப்போயுமே அது ஒன்று இருக்கும் தெரியுமா ஒரு சக இல்லை பார்க்கலன்றது வந்து ஒரு அதுவும் ஒரு விக்ரம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டு அதை பார்க்க எனக்கு என்ன என் படத்தோட ஃபைனல் ஒர்க்கில் இருக்கேன் ஸோ இப்போ வந்து அவர் கேட்குறாரு அருண் சார் சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு சார் படம் நான் அமைதி அப்படின்னு நின்று நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு இல்லை சார் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல ஓகே அவரை விட்டார் அப்படி பார்க்கலன்னு சொல்ல விட்டார் அப்புறம் அந்த மீட்டிங்கெலாம் முடிஞ்சு மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் சொல்கிறார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு ஃபைனல் ஒர்க்கில் இருக்கோம் ஒரு படம் பார்க்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை இப்படி சொல்கிறாருங்க அவர் நான் ஒரு வேளை நான் இதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சங்கோச்சம் போடுவாருன்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய பொய்யா இருக்கும் முதல்ல அவர் ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா இருப்பாருங்க என்ன ஒரு நாலேஜ் என்ன ஒரு அது மாதிரி ரஜினி சார் நம் அவர் நின்றுக்கிட்டே தான் கதை கேட்பார் இல்லை நின்றுக்கிட்டே நம்மகிட்ட பேசுவார் நம்ம எழுந்து ஐயே நீங்கள் நான் நிற்பேன் நீங்கள் உட்காருங்கன்ட்டு அது எவ்வளோ சின்ன ஆளு தான் அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு நின்றுட்டு இருப்பார் இப்போ அந்த சின்ன சின்ன பொசனா நான் சொல்ல ஒரு ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கலாம் அதை தான் சொல்லலை சின்ன ஆள் பெரிய ஆள்னா அப்படி சொல்லலை நான் ஒரு டெக்னிஷியன் இப்போ அவங்களும் எழுந்திச்சிருக்கும் போது அவர் கண்டுக்காமல் அப்புறம் அவர் உட்காடுறப்போ அவங்க உட்காந்து விடலாமே ஹே சொன்னு யூஸ் யூஸ் மாதிரி படம் ஏதாவது போட்டு பார்க்க போனால் கூட வெளியிலலாம் நிற்க விட மாட்டார் ரஜினி சார் இப்போ நம்ம படம் ஒன்று பார்க்க போகிறாரு அப்படின்னா யார் நமக்கும் தெரியும் அவருக்கு பிடிக்காதுன்னு அவர் ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ண வந்தான் சார் இல்லை நான் நிற்க மாட்டேன் ஓடிடுவேன் நிற்க விட மாட்டார் யாரையுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியும் நான் ஞாபகம் படுத்துறேன் இதெல்லாம் வந்து சரி அவங்க வெளியில சும்மா நிற்க அவங்க படம் நிற்கிறாங்க நம்ம உள்ள படம் ஐயோ எனக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது வேஸ்ட்டாக வெயிட் பண்ண கூடாது கரெக்ட் அவங்கெல்லாம் தான் அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க அதுவும் அவங்க ரெண்டு பேருமே வந்து கேபியோட படைப்பு மிகப்பெரிய ஏன்னா பயரமான ஒரு பிளான் பேக்காக எல்லாம் எடுத்துட்டு ஐயோ இங்கே பேசுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு சார் இப்போ கேபி சார்ந்து உங்க நண்பர் சரணோட மூணு படங்கள் அமர்க்கு நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ சரண் சார்கிட்ட வந்து வந்து அது அது வேலை மாதிரியே இல்லை அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஜேர்னி அது அந்த வாய்ப்பெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்குமா தெரியல நான் ஏறு எதுவும் அஸ்டண்ட் ஜாப்பை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அதுவும் சரண் சார் வந்து ஒரு முதல்ல ஒரு நண்பராக அறிமுகமாகி என்னோடய கையில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சீனியராக அவர் கூட ஒர்க் பண்ணி சீனியராக ஒர்க் பண்ணி நிறையா கைட் பண்ணுவார் நிறையா ஐடியா கொடுப்பார் அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஒரு டேரக்டர்ன்ற ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும் ஆமாம் நீங்கள் நீங்கள் தான் கூட நீங்களே ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும் அதே சமயத்தில் டேரக்டருன்ற அந்த ஒரு பிரமிப்பு இருக்கும் அவர் வந்து அவருடைய டைலாக்ஸு அவருடைய மேக்கிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து முழு மூச்சு அந்த படத்தில் வந்து பின்னி எடுத்துடணும் வேலை செஞ்சு நம்ம வந்து படமே ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு பண்ணிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த சரணம் சாட்டை ஏன்னா நான் அந்த வேலையை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன் அந்த நேரத்தில் தான் நிறைய கதைகள் கூட பண்ண முடிஞ்சுது அவர் கூடவே தான் இருப்பேன் இப்போ எங்களோட ஜேர்னியை ஷூ டிஸ்கஷன் டைமில் பீச்சில் போய் வாக் பண்ணுவோம் வாக் பண்ணிக்கிட்டே தான் கதை பேசுவோம் அப்புறம் சரவணபனில் வந்து ஒரு காஃபி சாப்பிடுவோம் போகும்போது பால் குடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒரு அப்புறம் காஃபி சாப்பிடுவோம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து அங்கேயே கதை பேசுவோம் அவங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக பத்து நிமிஷம் உட்கார நான் வீட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வருவேன் பக்கத்தில் அங்கே ஏன்னா அது ஒரு மாதிரி காலம் ஸோ அப்புறம் வந்துட்டு திருப்பி எட்டு மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி எட்டரை மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவோம் உட்காந்தோன்னா நைட்டு எப்போ முடியும்னு தெரியாது டிஸ்கஷன் அப்படி போயிட்டுருக்கோம் நல்ல ஆரோக்கியமான சண்டைகள் நடக்கும் டிஸ்கஷன் டைமில் நான் கொஞ்சம் நிறையா அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா என் கருத்து ஒரு கருத்து நிறையா செட் ஆகும் நான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் பேரலெலாம் ஒரு ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட்டும் அதனால் ஆர்குமெண்ட்டு தான் இருக்குமே தவிர சண்டை மாதிரி வராது கேமராமேன் வெங்கடேஷ் வந்து நல்லா சண்டை போடுது ஆமாம் அது மாதிரி ஆர்குமெண்ட்டு பயங்கரமாக மேலும் ஸ்பின் பண்ணி விடுவார் பாலை அது ஒரு நேற்று வரைக்கும் வேறு மாதிரி பேசுனீங்க இன்னைக்கு யார் கோவம் வரும் அவருக்கு சரண் சாருக்கு கோவம் வந்தால் கூட ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அவருடைய அப்ரோச்சே எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தன்மையான ஒரு ஆள் இல்லை ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம ஏன்னா அவர் என்கிட்ட வந்து நான் ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணும்போது நினைக்கிறேன் பார்த்து தேசம் இருக்கப்பறம் மூணாவது பட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த படத்தில் வேலை செய்யலை உங்கள் படத்துக்கு நீங்கள் வாய்ப்பு தேடுறது தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த வேலை செய்கிறீங்க ஸோ அதர் தென் ஒர்க் டைம் நீங்கள் வந்து அந்த வேலையை கூட சுற்றிட்டு இருக்காதிங்கன்னு சொன்னவர் புரியுதா உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அது சார் நான் உங்களோடய ஆரம்பத்துலேருந்து நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த அல்லி ஒரிஜினல்ல வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா ராதாகிருஷ்ணன் ரோடில் ஒரு சந்தை உள்ள ஒரு வீட்டில் ஷூட்டிங் இருக்கும் ஆறு மணிக்கு பேக்கப் ஆனோடனே சரண் சார் வந்து நாளைக்கு எடுக்க ஒரு சீன் உங்ககிட்ட பேசிட்டு அவர் கிளம்பிடுவார் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நாளைக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ரெண்டு பைக்கில் மூணு பேர் வருவாங்க வந்தோடன முடிச்சதுக்கப்புறம் அந்த மூணு பேர் கம்பெனிலேருந்து காஃபி டீ கூட குடிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அந்த ஏறிட்டு நீங்கிட்டு உங்களோட படம் எடுத்து டிஸ்கஷனுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த உழைப்பு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்றது வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஸோ சரண் சார் சொன்ன மாதிரி அப்பயே நம்ம வந்து எப்படி டைரக்ட் பண்ண போறோம் நம்ம வந்து கதை பண்ணி வச்சிருவோன்ற அந்த ஃபயர் உங்ககிட்ட இருந்தது நான் பார்த்தேன் அது அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எப்படி தனியாக ஒரு டைம் கிடச்சி உட்காந்து கதை பண்ணால் நம்மளே வந்து சும்மா உட்காந்தா தூசு ஒவ்வொரு அடைஞ்சு போயிடும் நீங்கள் ஒரு உங்கள் மொபைலே வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயங்காலம் வந்து பாருங்கள் மேலே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அடுக்கலாம் வரும் மாதிரி நம்ம சும்மா உட்காந்துன்னா இதாயிடும் வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நான் கதை பண்ண நீங்கள் உட்காந்து சும்மா உட்கார மாதிரி ஆயிடும் இதுதான் நான் என்னோட ஸ்டென்ஸும் சொல்லுவேன் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கதை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் தான் ஒதுக்கி ஆகணும் நீங்கள் தான் உங்கள் தூக்கம் எட்டு மணி நேரம் தூங்காதீங்க அஞ்சு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தில் கதை பண்ணுங்கள் சீக்கிரமாக குளிங்க ஒரு மணி நேரம் குளிக்காதீங்க பத்து நிமிஷத்தில் குளிச்சுட்டு அந்த ஐம்பது நிமிஷத்தில் கதை பண்ணுங்கள் எனக்கே ஒரு நாள் டைரக்டர் வெளியூர் எப்படியும் நான் இப்படியே இருந்துட்டுருப்போம் வெளியூர் ஒரு அஞ்சு நாள் போகிறப்போ அந்த அஞ்சு நாள் லீவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் ஏ ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுங்க ஏ ஆஃபீஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் ஒவ்வொருத்த கதை பேசிக்கோங்க அது மாதிரி பண்ணலாம்ல தனியாக நான் வந்து கதை பண்ணுறேன்னு சொல்லி லீவு விடாதீங்க உங்கள் மனசு தூசு அடைஞ்சு போயிடும் ஏன்னா வேலை செஞ்சுட்டா ஆடிய கால்களும் ஓடிய கால்களும் வந்து நின்று அப்புறம் வந்து அது வந்து அப்படி உங்களுக்கு நமக்கு மனதில் வெளியே நம்ம வந்து சும்மா இருந்தால் ஒரு ஐடியல் டெவில்ஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாக அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி மைண்டு வந்து துருப்பிடிச்சி போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் நான் அன்றைக்கி கடைப்பிடிச்சது நம்ம எல்லா டேரெக்டர்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்கு ஐ மீன் இப்போ கேதர் பண்ணுறது இப்போ பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெயின் தான்ன்றது தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நம்ம டேரக்டர்ஸ் போடுற அவசை நான் ஒர்க் பண்ண எல்லா டேரெக்டரும் பெயின்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க தான் செந்தில்லா சார்லாம் வந்து காலையில் வந்து ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு பேக்கப் பண்ணி ஒரு மூணு மூணை காலக்கு வீட்டுக்கு வருவார் வந்துட்டு எப்போ படுப்பார் தெரியும் காலைல அஞ்சரை மணிக்கு வெளியே வந்து நிற்பார் குளிச்சு ரெடியாகி ஊதி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஜர்னி ஆரம்பிச்சிடுவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷூட்டிங் மூணு ஷூட்டிங் இப்படி போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ அந்த உழைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படிலாம் பணம் கூட தேவையில்லை ஆனால் ஒரு படத்தை கமிட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுன்றக்காக அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது அது மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லாக தான் அந்த லைஃப் இருக்க போகுது அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் ரூம் போடலாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்ச அப்புறம் தான் நீ கதை பண்ண முடியும் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நீ உங்களுக்கு ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும் ஹீரோ மீட்டிங் கூப்பிட்டாரு மியூசி டேட்டர் மீட்டிங் கூப்பிட்டாரு கேமரா மேன் இங்கே வரார் அவருக்கு கதை சொல்லு ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் அவர் கொஞ்சம் சொல்லு அவர் தான் அவருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறவர் ஐயோ இவரை இம்ப்ரூவ் பண்ணுறதோட இவரை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் நல்லா வரும் ஸோ இது மாதிரி இதுக்கே நேரம் சரியாக இருக்கும் ஐயோ இந்த ஹீரோயின் கிடச்சா நல்லாயிருக்குமே இப்படி சொல்லுங்க பட்ஜெட் இருக்குமா இது ஃபஸ்ட்டு படத்தில் கடந்து பரிதரிப்போம்ல அது எப்பவுமே நமக்கெல்லாம் இருக்கும் இந்த படத்துக்கு யார் வரப்போகிறா ஐயோ கரெக்டாக இருக்கணுமே நடிக்க தெரியணுமே டைலாக் பேச தெரியணுமே நிறைய டைலாக் எழுதி வச்சுருக்கோம் ஒரு லாங்குவேஜ் தெரியாத பொண்ணை போட்டால் டைலாக் கற்றுக் கொடுக்குறதிலே நம்ம டைம் போயிடும் அப்புறம் பர்ஃபாமன்ஸுக்கு டைலாகு கற்றுக் கொடுத்து வர்றதுக்குள்ளே சீன் முடிஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஷார்ட் எடுக்கணும் இப்படி நிறையா விஷயங்கள் கிடந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்க போகிறோம் இது மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அது ஒரு போராட்டம் காஸ்டியூம் எடுத்தால் அது ஒரு போராட்டம் லொக்கேஷன் போராட்டம் மேனேஜர்ஸ்கிட்ட போராட்டம் இப்படி இப்படி தான் இருக்க போகுது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரில் துவக்கிறப்போ தலையில் சுமக்கிறக்கு ஒரு டைரக்டர் இருக்கார் தோளில் சமைந்துட்டு இருப்பீங்க உங்கள் வேலையை அது வந்து கொஞ்சம் கம்மி மண்டையில் சுமக்கிறத விட அந்த நேரத்தில் தான் நீங்கள் கதை பண்ண முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட படையை வந்து நல்ல சேனையை வந்து திரட்டி வச்சுக்க முடியும் அந்த டைம் தான் அதனால தான் நான் வந்து கேவி சார்ட்ட ஒர்க் உடனே நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப முன்னாடியே படம் பண்ணுறதால எனக்குலாம் வாய்ப்பு கூட கிடச்சிது கதை சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சிது நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த டைமில் நான் வந்து ஒரு நைன்டி த்ரீ வள்ளிலாம் ஒர்க் பண்ண டைம்லலாம் கூட எனக்கு வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கதை சொல்ல போவாங்க இப்போ நிறையா கம்பெனியில் கதை கேட்பாங்க தெரியுமா க்யூவில் உட்காந்து கதை சொல்லலாம் எல்லாம் அப்படி இருந்துச்சு நிறையா அதுவும் சூப்பர் குட்லலாம் இருந்து கதை சொல்லுவாங்க அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டு போங்க அவங்கலாம் வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த புரொடியூசர் அத்தனை பேருக்கு வாய்ப்பு என்ன தைரியம் பாருங்கள் டிசைடிங் கெப்பாசிட்டி இந்த படம் நம்ம எடுக்கலாம்ன்ற ஒரு புது டேரெக்டர் நம்பி எடுக்கிறது இந்த விஷயங்கள் அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் வேண்டாம் கொஞ்ச நாள் நல்லா கற்றுப்போம் கற்றுப்போம் நமக்கு அவசரம் இல்லை ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மத்தியாரம் வேஷம் போட்டப்பறம் அப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுவோம் டைம் இருக்காது அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அதில் அதில் தான் எனக்கு கேபி சார்ட்ட வாய்ப்பு கிடச்சிது ஸோ கேபி சார்கிட்ட வந்து சரண் சார்கிட்ட வரும்போது வந்துன்னா கேபி சார்கிட்டருந்து கற்றுக்கிட்ட உடனே ஐயோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி சைலண்ட்டாக இருந்துட்டேன் வாய்ப்பே தேடி ஆக்சுவலாக ரொம்ப அலையில நான் ஆக்சுவலாக நான் ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணுறது தான் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சேன் டைரக்டர் வாய்ப்புன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக கிடச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் பெரிய டைரக்டர்ஸ் கூட பெரிய ஹீரோஸ் கூட பிரசாந்த் சிம்ரன் இந்த காம்போவில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்திண்டேசன் ஸோ அவங்களாம் பேசும்போது வாட் நேக்ஸ்டார் அப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது ஜி உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சீன் எப்படி இருக்குது சிமரன் இந்த மாதிரி ஒரு சீன் எப்படி இருக்கு ஓ எஸ் வெரி நைஸ் நைஸா ஏ பிரசாந்த் இப்படிலாம் அவங்க கூட பேசிட்டு இப்படி வந்து ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா சரண் சார்ன்ற ஒரு மனிதர் அவர் நண்பனாக இருந்ததுனால தான் இல்லை இன்னொருத்தராக இருந்தால் இவ்வளோ ஈஸியாக நம்ம எல்லார்ட்ட பழக முடியாது பரத்வாஜி சார்கிட்ட ஏ என்ன அறி என்ன பண்ணுறீங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறதா உத்தேசம் சார் நீங்கள் தான் எனக்கு மியூஸ் பண்ணுவோம் இப்படி சொல்லுவீங்க அப்புறம் ஓடி போயிருங்க நீங்கள் அப்படிங்க சார் நெகேட்டிவ்னு போடுவோம் சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாலியாக இப்படி இந்த காம்போவில் தான் நான் போய் படம் பண்ணேன் இதில் எனக்கு சரண் சாரும் சேர்ந்து சப்போர்ட் நான் வந்து டைலாக் எழுதி தரேன் வேணா யூஸ் மை நேம் ஏமாட்டலாம் பட் அவருக்கு டைலாக் எழுதுகிறதுக்கு வாய்ப்பு அந்த டைம் கிடைக்கல அவர் அப்போது வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருந்ததுனால எண்டில் வந்து என் பேரை போடாதீங்க அது தப்பாகிடும் ஏன்னா என்னால் உட்கார்றதுக்கு டைம் இல்லை அதில் ஏன்னா நான் எழுதியிருந்தேனா பேர் போடலாம் ஒரு ரஃப்வெர்ஷன் கூட எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பித்தோம் அதனால் இப்போ போட்டிங்கன்னா தப்பாக இருக்கும் அப்படின்னு அவரே சொன்னார் ஸோ நானே தான் எழுதிட்டேன் அது அப்படியே போயிடுச்சு ஸோ அது ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணுறேன் அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு என் நேமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அதில் தேவான மூவிஸு துராய் வந்து நமக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் அவர் இது கொஞ்சம் விளக்கமாக ஏன்னா சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் ஏன்னா மை இண்டியான்ற ஒரு படத்தில் ப்ரொடியூசர்கிட்ட சண்டை போட்டு ஓடணும் நான் படத்தில் இருந்து பாதி படத்தில் இருந்து அதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் எனக்கு தான் பயங்கரமாக ட்ர்புட்ருன்னு இருப்பேன்ல நான் வேலையில் ஸோ ஏதோ ஒரு இஷ்யோ சண்டை போட்டு ஓடி போட்டேன் ஒரு வாரம் கழிச்சு என்ன குமார் சார் ஆஃபீஸில் பார்க்குறாரு அவர் என்ன பிரதர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா உடனே இருக்கீங்களா வந்து வேலை செய்யுங்க பிரதர் அப்படின்னு அவர் அவர் உரிமையோட சொல்கிறாங்க ஒரு ப்ரொடியூசரு அவர் எவ்வளோ கிரேட் பாருங்க அவர் ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணேன் அதுக்குள்ளே எனக்கு வேற ஒரு ஒர்க் கிடச்சி போய்ட்டு அதுக்குள்ளே படமும் முடிஞ்சிடுச்சு அந்த படம் ஆனால் அந்த படம் போய் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததே ஒரு பாதியில் இருந்தான்னு நினைக்கிறேன் அலெக்ஸ் பாண்டியன் சார் டைரக்டர் ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவர் என்னென்னா அவர் கணிக்கிறார் பாருங்கள் அடுத்து எனக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு பாதியில் ஓடி போனோம் ஏன் ஓடி போனோம் அதான் அவருடைய ஏன் ஓடி போனான்னு எனக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக அவனுக்கு அந்த கோபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அவர் தான் சொன்னார் கோவம் இருக்கிறவங்களுக்கு தான் சொரணருக்கும் தான் வேலை செய்வான் கரெக்ட் அதை தான் நான் பிடிச்சிக்கிட்டேன் எல்லார்டையும் நான் அதை சொல்லுவேன் நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் நல்ல விஷயங்களை உங்கள் கோவத்தை வந்து வேலைக்காக வெயிட் வெயிட்டிங்கில் வைங்க உங்கள் கோவத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க தேக்கி தேக்கி வைங்க உங்கள் வேலை வரலாம் அதில் காட்டுங்க உங்கள் வேலையில் நீங்கள் கோவத்தை காட்டினா வேறு யாருக்குமே கோவம் வராது வேலைக்காக தான் கோவப்படுறான்ட்டு கரெக்டாக இதே நீங்கள் உங்கள் கேரக்டரை நான் கோவப்படுற கேரக்டர் காட்டிங்கன்னா உங்களை பார்த்தா எவனும் மதிக்கவே மாட்டான் கரெக்ட் பட் உங்கள் வேலைக்காக வந்து சீக்கிரம் நடக்கணுன்றக்கா அந்த வேலையை நல்லா செய்யணுன்றக்கா நீங்கள் ஒரு கோவப்பட்டீங்கன்னா அவங்க வந்து வேலையை அது வந்து இதை வச்சுக்கோங்கனா நான் நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச இதை சொல்லுவேன் கருத்து ஏன்னா எங்கள் தேவன ப்ரொடியூசர் சார் சொன்னாங்க நல்ல விஷயங்கள் எங்கேருந்து வேணாலும் வருங்க ஒவ்வொருத்தட்டும் ஒன்று ஒன்று வரும் எனக்கு அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு வாய்ப்பு மட்டும் கொடுக்கல அந்த படம் அவரே ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுவார் எல்லா படத்துலையும் என்கிட்ட ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் தூரத்தில் வந்து பார்த்தார் குமாரண்ணிட்ட சொல்லிட்டார் சொல்ல நான் இந்த படத்துக்குள்ளே வரமாட்டேன் அவங்க பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அது சொன்னது வந்து எனக்கு இன்னும் பெரிய ஜாஸ்தி ஜாஸ்தியாயிடுச்சு சரி அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து இது பண்ணுவார் போலவரை பயந்துகிட்டு தான் இருந்தேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஆனால் அவர் அதனால எதுவுமே ஒரு கேள்வி கேட்கல அவ்வளோ சப்போர்ட்டு அது ஸோ எவ்வளோ பேர் ஒருத்தருடைய வெற்றிக்கு வந்து எத்தனை பேர் துணையாக நிற்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்று இது மாதிரி நான் அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் ஜாப்பை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அங்கேருந்தே ஒரு ப்ரொடியூசர் எனக்காக தயாராகி எனக்கு நான் அந்த ப்ரொடியூசருக்குதாக தயாராகி என்னை வந்து ஓவர ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு கதையை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி உடனே போய் ஒரு எல்லா ஆர்ட்டிஸ்டையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி பரத்வாஸ் சார் அதுக்கு எல்லா டெக்னீஷியன் பிரியன் சார் பிரியன் சாரை ஏற்கனவே இருக்கும் போதே அவரை நான் வந்து ஃபாலோ இருந்தேன் நான் வந்து சரண் சார் படத்தில் வந்து நானும் சரண் சார் ஒரு சாங் எடுக்கிறக்காக டெல்லி போனோம் அப்போ பிரியன் சார் வந்துருந்தார் ஏன்னா இப்படி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்கிற இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஓடி ஓடி ஒர்க் பண்ணி பயங்கரமாக இருக்காருன்னு சொல்லி அவரோட ஃபேன் ஆகிட்டேன் நான் ஸோ அவரை பார்க்கும்போதுலாம் எங்கேயாவது அடிக்கடி மீட் பண்ணுவேன் மீட் பண்ணுமே அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன் சீன் சொல்லுவேன் சாங் சுச்சுவேஷன் சொல்லுவேன் நான் சொல்கிறது படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ அதில் வந்து மைனஸ் ப்ளஸ் எல்லாம் சொல்லுவார் ஸோ ஸோ ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஒரு பொண்ணுன்னு நினைப்பேன் ஆனால் என்ன வெங்கடேஷ் கூட தான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன் அப்படி தான் இருந்துச்சு அந்த தருணம் ஆனால் கூட ஒரு பொண்ணுன்னு ஆசைப்படுவேன் இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் படத்துக்கு அவரே வந்தார் வெங்கடேஷ் வந்து சரண சார் படத்தில் பிஸி ஆகிட்டார் அந்த ஜெமினியில் ஸோ நான் வந்து பிரியன் சார் அப்போ அடுத்த சாய்ஸ் எனக்கு பிரியன் சார் தானே ஒர்க் பண்ணேன் அவர் பிரியன் சார் வந்து வேலையில் வந்து ரொம்ப டாச்சப் பண்ணுவார் அது நாங்கள் வந்து எல்லோரும் நினைப்பாங்க பதினஞ்சு படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒற்றுமையாக இருந்து பாங்க இருக்கு ஸ்பாட்டில்னு நிறையா சண்டை தான் போடுவோம் நாங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதுதான் சொல்லுவேன் கதையர் கதை ஆட்டேட்ரு நம்ம வந்து வேலைக்காக சண்டை போடுற வரைக்கும் அதுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே கிடையாது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சண்டை போட்டால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் வேலையில் சண்டை போடுறதுக்கு பரவாயில்ல அது சண்டைன்றது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் ஹார்ஷ் ஆர்க்குமெண்ட்ஸ் அவ்வளோதான் சண்டைன்ற கத்தி எடுத்துகிட்டு அந்த சண்டை ஹார்ஷ் ஆர்கியூமெண்ட்ஸ் நான் டைரக்டர் நான் சொன்னது தான் எல்லாம் செஞ்சாகணுன்றதுலாம் வந்து அப்படி கிடையாது அது அது வந்து கன்சிடர் பண்ணும் இது பண்ணும் அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அவங்களுக்குன்னு எல்லா டெக்னீஷியன் இருக்குல்ல எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் இன்றைக்கி அவரை மிஸ் பண்ணுறோம் எவ்வளோ பெரிய கிரேட்டு ஒரு இப்போ உங்களோட உங்ககிட்ட நிறைய அஸ்டன்ஸ் அசோசியேட்ஸ் வந்து சீன் சொல்றதுக்கோ டிஸ்கஷன்ஸ்க்கோ இன்னும் தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் ஒரு அஸ்டன்ட் வந்து கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்படுறவங்க திறமையானவங்களை கூட வச்சுட்டு பிளான் பண்ணுன்ற கான்செப்டா இல்லை எனக்கே வந்து தன்னை கொண்டே ஒரு பன்னெண்டு பேர் வேணும் எனக்கு டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறது இப்படி சுற்றி தான் எனக்கு வந்து இப்படி இப்படி வந்து பேனிங்கில் வந்து கை தூக்குறதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு கருத்துக்கு வந்து அஞ்சு பேர் இந்த பக்கம் ஏழு பேர் அந்த பக்கம் கை தூக்கி சில விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போய் போயிட்டே இருக்கும் ஈவினிங் வரைக்கும் முடியவே வராது கடைசியில் எப்போ இதை முடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்பேன் முடிச்சுக்கலான்னு அவங்களாம் முடிவு சொல்லலாம் தான் முடிப்படலாம் நான் முடிக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன்னா எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அப்போ கை தூக்கிடலாமா ஸோ மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டிக்கு விட்ருவோம் இதை மெஜாரிட்டி பார்த்து நம்ம வந்து வைக்கிறதா வைக்கலான்னு முடிவு பண்ணால் அப்போ கை தூக்குவோம் அந்த மாதிரிலாம் கருத்து ஓட்டு கணிப்பு ஓட்டு போட்டு கருத்து கணிப்பெல்லாம் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் தேவை அது அப்படியே போயிட்டே இருக்கும் அதில் தான் வந்து எனக்கு ஒர்க் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆறு ஏழு பேர் இது இல்லாமல் வெளியில் நம்ம நண்பர்கள் நம்ம கிட்டேர்ட்டு ஒர்க் பண்ணவங்க நம்ம கூட சேர்ந்து முன்னாடி நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணவங்க டைரக்டராக இருந்து அவங்களும் வந்து ஃப்ரீ டைம் இருக்குன்னு வந்து ஒர்க் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய பேரை கூட சேர்த்துப்பேன் ஏன்னா யார் மூலமாவது ஒரு நல்ல கருத்து வந்துடும் நல்ல விஷயம் வந்துடும் நல்ல அந்த ஸ்கிரிப்ட் எலிவேட் ஆகிருன்ற ஒரு நம்பிக்கை தான் அண்டு எங்கள் டிஸ்கஷன் வந்து ஓகேன்னு சொன்னால் யாருமே விட மாட்டாங்க எது நீ ஓகே சொன்ன காரணம் சொல்லுன்றது தான் அது பெரிய பாயிண்ட்டாக இருக்கும் அதனால் யாரும் உடனே ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க இது ரொம்ப வில்லகமாகிடும் அப்படி தான் இருக்கும் எங்கள் டிஸ்கஷன் டிஸ்கஷன் நல்லா போட்டு பிசைஞ்சிருவாங்க போட்டு அவ்வளோ அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் ரொம்ப இது பண்ண வேண்டிய எல்லா கார்னரும் பேசி மைனஸ் ப்ளஸ் பேசியிருப்போம் ஸோ ஸ்பாட்டில் ஒரு சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் அந்த மேக்கிங் கூரியர் ஸ்ட்ரெயின் தான் அதிகமாக இருக்குமே தவிர அங்கே போய் திருப்பி ப்ரிப்ரேஷன்னு ஒன்று இருக்காது ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே ரெடியாக இருக்கும் ஜஸ்ட்டு தாலி பண்ணி எடுக்கணும் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மற்ற எல்லாம் மசாலா கசாலாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் ஆ சார் ரத்னம் யார் ஹரியோட இன்னொரு ரிப்ளிகாவா இல்லை சொசைட்டியில் ரத்னம் யார் ரிப்ளிக்காலாம் என்னோட ரிப்ளிகாலாம் அப்படி கிடையாது நான் யோசிக்கிற கேரக்டர் தான் நமக்கு வந்து ஒரு திடீர்னு ரோட்டில் ஒரு விஷயமா போய் அடிக்கணும்னு தோணும் தெரியுமா அதை நம்ம செய்ய முடியாது யாருமே அதை செய்ய வேணாம் அதை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை வச்சு நம்ம செஞ்சு அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஒரு படம் இருக்கிறோம் அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பில் வந்து அந்த ஹீரோக்கு ஒரு கேரக்டர்சேஷன் அது நம்ம நம்ம கோவத்தை அந்த ஹீரோ மேலே ஏற்றி அவங்க மூலமாக நம்ம சாதிச்சிக்கிறோம் அவ்வளோதான் அது எண்ட் ஆஃப் த ஃபைட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்ல அது வந்து திருப்தியாக வந்ததுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அவனை இந்த மாதிரி பண்ணவன நல்லா நொறுக்கி எடுத்தோண்டா அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்த வித்தியாசம் வித்தியாசமாக மக்கள் கெட்டு போய் கிடக்கிறோம் எல்லாரும் சேர்த்தான் சொல்லணும் என்னையும் சேர்த்தான் சொல்லணும் நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணால் அதுதான் கரெக்டான நடனேன் எனக்கு ஒரு இடம் நான் இன்னொருத்த பார்க் பண்ணால் அவன் தப்பாக பண்ணுறான்னு ஒரு ஜடம் இந்த மாதிரி இப்படி இப்படி வந்து எல்லோரும் மனதும் வந்து ஒரு கசமுசாக போயிட தான் அறுபது பர்சன்ட் எல்லாம் கெட்டு போய்ட்டோம் ஒரு நாற்பது பர்சன்ட் மக்களால் தான் நாடு நல்லா போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த அறுபது பர்சன்ட் கெட்ட கெட்டுப்போன ம கெட்டு போச்சுன்னு சொல்கிறதோட ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கிறோம் எது கரெக்டு தப்புன்னு ஏன்னா ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு சிக்னல் பகலில் பன்னெண்டு மணிக்கு ஓடுற மாதிரி இருக்குது அவன் நிற்க தோணுமா சொல்லுங்கள் நான் வேணும்னே நிற்பேன் ஏன்னா நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜாபில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு அதை தாண்டி போகணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உருத்தும் ஏன்னா நான் நியாயம் நிறையா பேசுகிறேன்ல நியாயமாக டைலாக் நிறையா எழுதுறதுனால சேராக விட்றேன் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து டைமிங்கையும் குறைக்க தெரியாது அதை வந்து ஆரஞ்சு பண்ணவும் மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டுன்னா நான் சொல்கிறது வந்து இது வந்து அதிகாரிகள்கிட்ட வருது இதை வந்து வந்து அரசாங்கம் ஒன்று அதிகாரி அப்படி பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறான் ஏன்னா அதிகாரிகள் தானே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க உடனே நீ வந்து வந்து நான் ஒரு அரசியல்வாதியை குறை சொல்கிற அது அப்படியே நினைச்சிக்கோண்டா இது வந்து காலகாலமாக நாற்பது வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்க கூத்து தான் அது அது வந்து ஒரு நைட் ஓகே ஆஃப்டர் டென் ஓ கிளாக் ஒரு சிக்னலில் வந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நிற்கணும் ஒரு பர்டிகுலர் சிக்னல் நான் ஒரு இது டீட்டெயிலாக சொல்லான்னு நினைக்கிறேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே அது டுவெண்ட்டி செகண்டாக மாறணும் அது அப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு நமக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு இது இன்னும் டுவெண்ட்டி செகண்ட்டில் அது போய்டும் அந்த சிக்னல் ஸோ நம்ம வண்டி வருதை வரல நின்று போகலான்ற அந்த மன இது வரும் எப்போவுமே அது நான் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வரல நான் ஏண்டா சும்மா நின்றுட்டுருக்கணுன்ற மூடும் அவங்களுக்கு வந்துடுது நான் என்ன பண்ணுவேன்னா சினிமாக்கெல்லாம் போயிட்டு சத்தியம் தியேட்டரு போய்ட்டு வருவோம் வரும்போது கோடாம சிக்னலில் எவனும் மதிக்க மாட்டான் நான் என்ன என் பசங்க வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன்னா ராங் சிக்னலில் கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க ஸோ இப்போ நான் நிற்பேன் நிற்கும் போது நிறைய பேர் நிற்காம நிற்காம போங்க ஆனால் யாராவது ஒருத்தர் நிற்பாங்க தெரியுமா அப்போ நாங்கள் உள்ளே கிளாப் பண்ணி போனாங்க இப்போ நம்ம நின்றதுனால இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு இதுதான் நமக்கு சக்ஸஸ் இவ்வளோ நேரம் நம்ம நின்னதுக்கு ஒரு ரெண்டு வண்டியை நிற்கி நிறுத்திட்டோம் ஸோ இவங்க வந்து ஃபர்தர் சிக்னல்ஸில் நிற்கிற வாய்ப்பு இருக்குது இது மூலமாக அது டெவலப் ஆகும் ஆனால் அந்த கோவம் மட்டும் அடக்க மாட்டேங்குது நமக்கு எந்த கோவம் அந்த சிக்னல் வந்து நைட்டு வந்து டைமிங்கை குறைக்கணும் இல்லைனா நீ ஆரஞ்சு சிக்னல் போட்டு சிக்னல் ஆஃப் பண்ணணும் ஆரஞ்சு சிக்னல்லாம் எல்லாருமே நின்று பார்த்துட்டு போகணும் அந்த டிசிப்ளின் நமக்கு வரணும் அவங்களுக்கு அந்த ஆரஞ்சு சிக்னல் கரெக்டாக போடுற அளவுக்கு அந்த பிளிக் ஆகிற அளவுக்கு போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரணும் அதிகாரிகளுக்கு இது எதுவுமே மேட்ச் ஆகாமல் குழம்பி போய் கிடக்கிறோம் இந்த இருந்து தான் அந்த கதையே வருது கோவத்தில் வெட்டி வெட்டி அடிக்கணும் அந்த கோவத்தில் தான் சொல்றேன் நீ வந்து இருக்கிறது இருபது அடி ரோடு வண்டியோட அகலம் வந்து ஆறு அடி ஆனால் பார்க்கிங் எடுத்துட்டு எட்டு அடி தேவை இந்த பக்கம் ஒரு ஒன்னை அடி வேணும் அந்த பக்கம் ஒரு அடி வேணும் இதெல்லாம் சேர்த்தா எட்டு அடி எட்டு எட்டு பதினாறு அடி போச்சு நான் நடுவில் நாலடிக்கு பைக் தான் போக முடியும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போகணும் அப்படி ஒரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் அங்கேருந்து துணியில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு மீட்டருக்கு இந்த மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போட்டுறாங்க வண்டி ரோடு நம்ம போடுறதுக்கு தான் இருக்குது அதுவில் வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த திமுக பிடிச்ச கூட்டம் தான் அதெல்லாம் பண்ணுது இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாளியான கூட இதை கேட்க முடியாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கடந்து போயிடுறாங்க நம்ம ரத்தினம் என்ன பண்ணுறான் கோவத்தில் சொல்லி பார்த்தான் கேட்கல பேசி பார்த்தான் மதிக்கலை நைட்டை நைட்டை மொத்தம் வேண்டிய அடிச்சு உடச்சிட்டான் என்ன என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண அவ்ளோ தானே பதினைஞ்சி நாள் உள்ளே போகிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு டேரிங் ஒரு கேரக்டர் ஏன்னா இவனுக்கெல்லாம் வந்து சொன்னால் இவன் மண்டையில் ஏறாது அடிச்சு உடச்சிட தான் எவனோ ஒருத்தர் ஒரு பொண்ணை வந்து வந்து நம்ம போய் கையை உடச்சிடணும் அவனை அதுக்கப்புறம் நம்மளை பண்ண பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அவனை என்ன பொறுக்கிம்பாங்க ரவுடியும்பாங்க போலீஸில் வச்சு உதைப்பாங்க பரவாயில்ல ஆனால் நான் அது வந்து அதுக்காக போயிட்டு நான் போய் சும்மா போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்கேன் ஆள் கிடையாது மௌனவனுங்களாம் ஒன்றுங்களாம் கையை உடச்சாட்டா அதெல்லாம் திருந்தோன்னே கோவப்படுற ஆள் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு கோவப்பட்டு கோவப்பட்டு வந்து அவன் ஒரு எந்தெந்த பிரச்சனையாட்டி பண்ணுறாரு சமூகத்தில் நிறைய பேர் கோவத்தோடு இருக்காங்க ஆனால் கடந்து போயிடுறாங்க கடந்து போகாமல் இறங்கி வேலை தான் இருக்கிறோம் எஸ் கடந்து போக முடியாமல் கடந்து இது பண்ணுறது தான் அதனால தான் நீங்கள் இந்த படத்தில் சோஷியல் இஷ்யூஸும் இருக்குது பொலிட்டிக்கலும் இருக்குது ஒரு சென்சிட்டிவான டாபிக் வைக்கிறதால தான் இந்த ட்ரெயிலரோட ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ் மெடல் கொடுக்கணும்னா நம்ம ரத்னத்தை தான் மெடல் கொடுக்கணும்னு மாதிரி ஒரு டைலாக் இருக்கு அதுக்கு என்ன ரீசன் அது ரீசன் நீங்கள் படத்தில் பார்த்துக்க பொதுவாகவே சார் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க படட்டும் டிஸ்கஸ் படட்டும் சார் அவங்களும் ஒரு ஐடியாவோட வரட்டும் அவங்க ஐடியாவும் படமும் மேட்ச் ஆகும் தானே மக்கள் பார்க்க திருள் தானே நம்ம ஒரு படம் இந்த படம் இப்படி இருக்குன்னு நினச்சி வருவோம் அதே மாதிரி இருந்தாலும் ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லாமல் உள்டாடு நம்ம இது நினைச்சு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படி அதை அதை விட்டுருவோமே நம்ம உடச்சுடுவேன்